هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر جي جي شنكر هر هر شنكر پالي ما மகாசங்கர மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்தரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாது. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகா பெரியவா மகிமை அனுபவங்களில் நிறைய அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 1300 எபிசோட் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு சுமார் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மகானுடைய சிந்தனை நமக்குள்ளே வரணும். இந்த மகானை பற்றி நம்ம யோசிக்கணும். இந்த மகானை பற்றின எண்ணம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தொடர்ந்து சில ஆண்டுகளாக நான் சொல்லிட்டு வரேன். அதாவது இத்தனை விஷயங்களை சொல்லியுமே இந்த மகானை பற்றி சொல்வதற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது. அப்படின்னா மகாபெரிவா எத்தனை பேருடைய அன்பை பெற்றிருக்கிறார், எத்தனை பேருக்கு தனது இன்னருளை வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமானது இல்லையா. மகாபெரிவா சித்தியாகி 30 வருஷம், கிட்டத்தட்ட 30 வருஷம் நெருங்க போகிறது. இத்தனை வருஷங்கள் கழித்து இந்த மகானுடைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம நிறைய இன்னைக்கு புதுசாக பார்க்குறோம். அப்படின்னா எத்தனை பேரோட மனசை இந்த மகான் ஆட்கொண்டு இருக்க. இந்த பாரத தேசத்தில் இந்த மூலையிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் பயணித்து எத்தனையோ அன்பர்களுக்கு தனது இன்னருளை கொடுத்து அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வழியே ஒரு ஆதாரத்தை மகாபெரிவா கொடுத்துருக்க இல்லையா. மகாபெரிவா பார்த்து வியந்த மகான்கள் அப்படின்னா நிறைய பேர். அன்னதான சிவன், அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது மன்னார்குடி பெரியவா. இந்த மகானுடைய செயல்பாடுகளை, இந்த மகானுடைய வாழ்க்கையை பார்த்து மகாபெரிவா அப்படி ஆச்சரியப்பட்டு மகாபெரிவா இவரை பற்றி பதிவு பண்ணியிருக்கார். இவருக்கு குருநாதர் சொன்ன யார், கோபாலாச்சாரியார். கோபாலாச்சாரியாருக்கு ஒரு மகன். அந்த மகன் ஒரு காலகட்டத்தில் இவர்கிட்ட பயில்வதற்காக வருகிறான். யார்கிட்ட? மன்னார்குடி பெரியவாட்ட. அப்படி பாடம் கற்க வருகிற போது அந்த பையன் வர்றப்ப யார் குரு? மன்னார்குடி பெரியவா குரு. அந்த அவன்தான் சீடன். அந்த சீடன் கோபாலாச்சாரியருடைய பையன் வருகிற போது மன்னார்குடி பெரியவா எழுந்து நிற்பாரான். இத்தனைக்கும் அந்த அவரோட பையன் இருக்கார் இல்லையா, கோபாலாச்சாரியருடைய பையன், மன்னார்குடி பெரியவரோட வயசு கம்மி, ஆனால் எழுந்து நிற்பாரான், மரியாதை கொடுப்பாரான். என்னடான்னு கேட்டால் என்னுடைய குருநாதருடைய மகன் அப்படிம்பாரான். எப்பேற்பட்ட குருபக்தி பாருங்கோ. அந்த குருபக்தி தான் நம்மளை வாழ வைக்கும். அந்த குருபக்திக்காகத்தான் நம்ம ஏங்கி கிடக்கோம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம். இதில் தாயின் அன்பு இருக்கு பார்த்தேல, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அம்மா கொடுக்குற அன்பு உலகத்தில் எந்த பகுதியிலும் யாராலும் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க முடியாதது. அம்மா கிட்டேருந்து கிடைக்கிற அன்புங்கிறது அத்தனை சுகந்தமானது, சுத்தமானது. அதே போல் குருநாதர்
ஒரு குருநாதரிடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நம்மளை மேலே 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 உயர வைக்கும், ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு கொண்டு போகும். வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுவேன், தாயும் குருவும் ஒரே ஸ்தானம், ஒன்றாவது இடம் மூணாவது இடம். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஒன்றாவது மாதா, தாய். மூணாவது இடம் குரு. ரெண்டும் ஒரே ஸ்தானம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்தில் தாயாகவள் எப்படி உயர்ந்து காணப்படுகிறாளோ, ஒரு அம்மாங்கிற ஸ்தானம் எந்த அளவுக்கு போற்றப்படுகிறதோ, அதே போல் குருங்கிற ஸ்தானமும் போற்றப்படணும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் உங்கள்கிட்ட நம்ம உண்மையை மறைக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது. அப்படின்னா மற்றவங்கள்ட்ட பேசலாமான்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசவே கூடாது, அம்மா கிட்ட பொய்யே சொல்லக்கூடாது. அதே போல் குருநாதர் பொய் பேசக்கூடாது. அப்படி உண்மையாக நாம் இருந்தால்தான் அந்த தாயன்பு நம்மேல் பெருகுவது போல அந்த குருநாதருடைய அன்பும் ஆசீர்வாதமும் நமக்கு பெருகும். இவருங்க மன்னார்குடி பெரியவா பெரிய ஞானி, எத்தனையோ சன்னியாசிகள் அவரை தேடி வந்து பாடம் கற்கிறார், எத்தனையோ பகுதிகளிலேருந்து இவற்றை வரார். ஆனாலும் இவர் என்ன பண்ணுறார், தங்கிட்ட படிக்கிற பையன் தானே, தன்னிடம் பாடம் கற்றுக்கொள்ள வந்தவன் தானே, அவனுக்கு எதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அவன் வரும்போது நம்ம எதுக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கல. என்னோடய குருநாதருடைய மகன், என்னுடைய குருநாதருக்கு நான் எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துவேனோ அதே போல் அவரது மகனுக்கும் நான் மரியாதை செலுத்துவேன் என்பது போல எழுந்து நிற்பாராம். அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி இருக்கு பாருங்கோ, அவனுக்கு உடல் கூசும். அவனுக்கு எத்தனையோ பேர் பல முறை சொல்லி பார்த்துருக்கா, அவர்கிட்ட சொல்லியிருக்கார், ஆனால் அவர் கேட்கலையா. இப்படியெல்லாம் வாழ்ந்து இந்த வேதங்களும் சாஸ்திரங்களும் பலருக்கும் போகணுங்கிறதுக்காக பல மாணவர்களை உருவாக்கினவர் மன்னார்குடி பெரியவர். மகாபிரியவா ஒருத்தரை பற்றி சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய யோகியதாம்சங்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து காணப்பட்டன அப்படின்னா அந்த வரலாறை படித்தா தான் நமக்கு புரியும். சாதாரணமாக ஒருத்தர் சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லவன், அவனை ஃபாலோ பண்ணு, அவன் சொல்கிறத கேளு, அவன் சொல்கிறபடி நடந்துக்கோ அப்படின்னு யாரையும் சட்டுன்னு நம்ம ரெஃபர் பண்ண மாட்டோம். இந்த காலத்தில் ஒரு மகானும் அவளை சட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஞானானந்த கிரி சுவாமிகள் இருக்கார் பற்றியில், எங்கே தபோவனம் திருக்கோவிலூர், அவர் வந்து யோகியார சொன்னார், யோகி ராம்சுரத்குமார் இருக்கார் இல்லையா, அவரை சொன்னாராம். அவர் சாதாரணமாக எந்த விதமான பிரபலமும் அடையாத காலத்தில் யோகியார் ஞானானந்த கிரி சுவாமிகளை தரிசிக்க வருகிற போது ஒரு மூலையில் உட்காந்துருப்பார். அப்போ ஞானானந்த கிரி சுவாமிகள் அவர் அடையாளம் காமிச்சு சொல்லுவாராம், அவர் பெரிய சன்னியாசி, அவர் பெரிய ஆசாமி அப்படிம்பாராம். ஒரு மகானுக்குத்தான் இன்னொருத்தரை அடையாளம் காண முடியும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து காணப்பட்டவர் மன்னார்குடி பெரியவா. நாளை நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.